ويبقى رجل بين الجنة والنار. கடைசியாக ஒருவன் மிச்சமாக இருப்பான் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே. வஹுவ ஆஹிரு அஹ்லின் நாரி துகூலா அல் ஜன்னா. இவர்தான் சொர்க்கத்தில் நுழைகின்ற கடைசி மனிதர். இவனுடைய முகம் முக்மிலும் பிவஜிஹி கிபலன்னார். இவனுடைய முகம் நரகத்தை பார்த்திருக்கும். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பான், யா அல்லாஹ், நரகத்தை விட்டு என் முகத்தை திருப்பி விடு. கத் கசபனி ரிஹுஹா வஹரகனி ஜகாவுஹா. அதனுடைய காற்று என்னை பொசுக்குகிறது, அதனுடைய ஜுவாலை என்னை எரிக்கிறது. பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளருடைய துஆ என்றுமே வீணாவது கிடையாது. இந்த துன்யாவிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, ஒரு முஃமினுடைய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீணாக்குவதில்லை. எப்படியாவது அந்த துஆவை அவன் அங்கீகரித்தே தீருவான். ஷரத், நிபந்தனை என்ன? ஈமான் இருக்க வேண்டும். ஷிர்க் கலக்கப்படாத சுத்தமான ஈமான் இருக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் கேட்பான் அந்த அடியானிடத்திலே, என் அடியானே, இது உனக்கு கொடுக்கப்பட்டால் இதை தவிர வேறொன்றை நீ கேட்பாயல்லவா என்று கூறுவான். அந்த அடியான் சொல்லுவான், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசிலும் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலா இப்படி அவனிடத்தில் கேட்டதற்கு பிறகு அவன் அல்லாவிற்கு வாக்குகளையும் ஒப்பந்தங்களையும் உறுதிகளையும் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் உன் மேல கண்ணியமா, நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அல்லாஹு தாலா அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்புவான். சொர்க்கத்தை பார்த்து அவன் சொர்க்கத்தின் பக்கம் பார்த்தபோது அதனுடைய காட்சிகளை பார்த்து கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பான். பிறகு சொல்லுவான், யா ரப்பி கத்திம்னி இந்த பாபில் ஜன்னா, யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய வாசலில் என்னை கொண்டு வந்து வை. ஃபயகூலுல்லாஹ் அலைஸ கத் ஆஃபைதல் உஹுத வல் மீஸாக அல்லா தஸ்அல கைரல்லதி குன்த ஸஅல்த், நீ கேட்டதை தவிர எதையும் கேட்க மாட்டாய் என்று என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்தாயே, வாக்குகளை கொடுத்தாயே, உறுதி சொன்னாயே. அப்போது அவன் சொல்லுவான், அடியானே, அல்லாஹுவே, யா ரப், லா குனு அஷ்கா ஹல்கி, உன்னுடைய படைப்பினங்களில் கெட்ட துர்பாக்கியமுடையவனாக நான் ஆக வேண்டாமே. அப்போது அல்லாஹ் சொல்வான், சரி, இது உனக்கு கொடுக்கப்பட்டால் இதை தவிர மற்றதை நீ கேட்கலாம் அல்லவா. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இல்லை, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இதை தவிர எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் சத்தியம் செய்வான், ஒப்பந்தம் செய்வான், வாக்குகளை கொடுப்பான். பிறகு அவன் சொர்க்கத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். சொர்க்கத்தின் கதவை அவன் அடைந்த போது அந்த சொர்க்கத்தினுடைய பிரகாசங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய செழிப்புகள், அங்கு இருக்கக்கூடிய இன்பங்களை அவன் பார்த்து கொண்டிருப்பான். அல்லாஹ் நாடிய கால அளவு அவன் அமைதியாக இருப்பான். பிறகு சொல்லுவான், யா ரப்பி அத்கில்னி அல் ஜன்னா, என் இறைவா, என்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனே, நாசமா போனி, ஒய் ஹக், இதனுடைய பொருள் நாசமா போயின்று. ஆனால் அரபுகள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாடமாட்டார்கள். சில சமயத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படும், ஆனால் அதனுடைய பொருள் நோக்கமாக இருக்காது. அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய அந்த துன்யாவில் அந்த மனிதன் என்ன அடிப்படையிலே அவன் பேசி வந்தானோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் மறுமையிலே பேசுகிறான். சந்தோஷத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை இது. ஒய் ஹக்க யப்ன ஆதம், நீ எவ்வளவு பெரிய மோசடிக்காரனாக இருக்கிறாய், இதற்கு முன்னால் நீ எவ்வளவு வாக்குகளை எனக்கு கொடுத்தாய், உனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர எதையும் கேட்க மாட்டாய் என்று கூறினாயே. அந்த நேரத்திலே அடியான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்ற வார்த்தை, இங்கே நாம் பெறுகிற படிப்பினை என்ன? அல்லாஹ்விற்கு முன்னால் பணிவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் தன் இயலாமையை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யா அல்லாஹ், நான் பாவி, யா அல்லாஹ், நான் இயலாதவன், யா அல்லாஹ், என்னை விட்டு விடாதே, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களிலே பலவீனமானவன் நான்,
யல்லா உன்னுடைய அடியார்களிலே அநியாயக்காரன் நான் என்று அடியான் தன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் ஒப்புக்கொள்வதை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தார்கள், அல்லாஹ் மன்னித்தான். ஹவ்வா பணிந்தார்கள், அல்லாஹ் மன்னித்தான். இபிலிஸ் பணியவில்லை, பெருமை பேசினார், அல்லாஹ் செவித்தான். நபிமார்கள் பணிந்தார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி கொண்டே சென்றான். இந்த அடியான் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சொல்வான், யா ரப்பி லா தஜ்அல்னி அஸ்கா ஹல்கி, என் இறைவா உன்னுடைய படைப்புகளில் பாக்கியம் கெட்டவனாக, துர்பாக்கியம் அடைந்தவனாக, நன்மையற்றவனாக என்னை ஆக்கிவிடாதே. அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே சரண்டர். அல்லாஹ், நடந்தது நடந்து போச்சு, நான் ஒரு மூமின், என்ன நீனே காஃபிர்களோட சேர்த்து விடாதே. அல்லாஹு தாலா சிரித்து விடுவான் அடியானுடைய இந்த கெஞ்சுதலை பார்த்து. ஃபயதஹக்குல்லா, அல்லாஹ் சிரித்து விடுவான். இந்த வார்த்தையை வைத்து தான் நாம் சொல்லுகிறோம். அல்லாஹு தாலா சந்தோஷத்திலே சொல்லுகிறான், இந்த அடியான் இவ்வளவு தூரம் அவன் வாக்குகளை கொடுத்ததற்கு பிறகும் இதற்கு மேல் கேட்க மாட்டேன் என்று என்னுடைய கருணையின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இவ்வளவு தூரம் நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோம், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று தன் மீது அந்த அடியான் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த கண்ணியஸ், அதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விடுகிறான். பிறகு அவனுக்கு சொர்க்கம் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்வான், தமன்ன, உனக்கு எப்படிப்பா சொர்க்கம் வேண்டும், ஆசை வை. கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று நினைத்து பாருங்கள், கடைசியாக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பாவி மன்னிக்கப்படுகிறான். அந்த பாவியின் மீது அவன் மூமின் என்ற காரணத்தால் அல்லாஹ் செய்கின்ற அந்த அருள் மஹ்ஷர் மைதானத்திலே நீ ஆசை வை, உன்னுடைய சொர்க்கம் எப்படி அமைய வேண்டும் என்று நீ ஆசை வை. தமன்ன, அவன் சொல்லுவான், தமன்ன ஃபய தமன்னா, அவன் ஆசை வைப்பான். ஹத்தா இதன் கத்தா உம்னியத்துஹு, ஆசை வைத்து வைத்து அடுத்து அதுக்கு மேல ஆசை வைக்கிறதுக்கே அவனுக்கு கற்பனை இருக்காது. அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த பாரு, இந்த மாதிரிலாம் நீ ஆசை வைக்கலாம். எப்படி? அல்லாஹ் எடுத்து கொடுப்பான், ஆசை வைப்பதற்கு அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். அக்பல யுதக்கிருஹு ரப்புஹு, அவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த அடியானுடைய ரப்பு அல்லாஹ் அவனுக்கு நினைவூட்டுவான். இந்த பாரு சொர்க்கத்தில் இதெல்லாம் பார்த்தியே, இப்படி இப்படி எல்லாம் நேமத்து இருக்குது, அதெல்லாம் நீ ஆசை வைக்கலாம். இவ்வளவு பெரிய ரஹ்மத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அடுத்து இவனுடைய ஆசை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், நீ ஆசை வைத்த இதுவும் உனக்கு கிடைக்கும், இன்னும் இது போன்றதும் உனக்கு கிடைக்கும். சஹீஹ் புகாரியுடைய இது ஒரு அறிவிப்பு.